இணைந்து கொண்டிருக்க மீண்டும் வணக்கம் தமிழின் நிகழ்ச்சியூடாக. அதாவது நல்லாயின் இந்த வருடத்தையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பங்குனி மாதத்தில் வந்து கொரோனா வைரஸ் எங்களை வந்து தாக்கி இருந்தது. இப்போ வந்து புரவி புயல், நிவர் புயல் அப்படின்னு சொல்லி பல புயல்கள் வந்திருக்கின்றது. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் வருகின்றது, எல்லாவற்றையும் வந்து சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி போடுபவன் தான் மனிதனாக இருக்கிறார். அதனால் தான் மனிதர்களுக்கு கடவுள் என்னவோ இத்தனை சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றனோ என்னவோ. ஆனால் நல்லா இனி பொதுவாக வந்து சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு வந்து கடவுள் திரும்ப அதாவது அந்த துன்பங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய மனம் வந்து வலிமையாகும். அவன் வந்து துன்பத்தை தாங்குவதனால தான் அவர் வந்து பல துன்பங்களை கொடுக்கின்றார். அதே நேரத்தில் இந்த வெள்ளம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று நுழம்பினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பார்த்திருந்தோம். அதே போன்று வந்து நாங்கள் அருந்தக்கூடிய நீர்கள் தொடர்பாகவும் இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இதன் காரணமாக வயிற்றோட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்கள் ஏற்படக்கூடும். ஆகவே இந்த மழைக்காலத்தில் வந்து வெள்ளம் நீர் வந்து வடிந்தோடிக்கொண்டிருக்கிறது. சில இடங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. எங்கே கிணறு இருக்கின்றது, எங்கே வெள்ளம் இருக்கின்றது என்பது கூட தெரியாத அளவுக்கு வெள்ளம் வெள்ளக்காடாக இருக்கிறது. ஆகவே இந்த கிணறுகளில் கூட இந்த வெள்ள நீர் சேர்ந்து கலந்திருக்கலாம் சில வேளைகளில். ஆகவே இந்த நீர்களை நாங்கள் அருந்துகின்ற பொழுது நீரை வந்து நன்றாக கொதிக்க வைத்து ஆறிய நீரை பறக்குகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து இல்லாதொழிக்கப்படும். இதன் காரணமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்களை வந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இனோயா, எங்களுக்கு வருத்தம் வந்தால் நாங்கள் நாடி செல்வது வைத்தியசாலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த புரேவி புயல் வைத்தியசாலையையும் விட்டு வைக்கவில்லை. வைத்தியசாலைக்குள்ளும் சில விடுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்து இதன் காரணமாக சில விடுதிகளுடைய சேவைகள் வந்து மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் முகப்புத்தகத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதன் ஊடாகத்தான், ஒவ்வொரு தனி மனிதரும் ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்வதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா. அதாவது வந்து இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சுடுதண்ணி வச்சு குடிச்சா எங்களுக்கு வந்து நோய்கள் அண்டாது. அது வந்து இப்போ இல்லை, எப்பவுமே நாங்கள் வந்து இந்த சுடுதண்ணி என்பதை வந்து நாங்கள் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், சுத்திகரிக்கப்பட்ட நீரை நாங்கள் அறிந்த வேண்டும். அதே நேரத்தில் வந்து சுடுதண்ணியை அறிந்தனால் எங்களுடைய உடம்பில் இருக்கிற நோய் வந்து எல்லாமே நோய் அண்டாது. அதே நேரத்தில் வந்து உடம்பில் இருக்கிற கிருமிகளும் வந்து வெளியேறும். எனவே வந்து இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாது. இந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து வெள்ள நீர் வந்து வந்ததுனால நாங்கள் அங்கேயும் போகல. எனவே நீங்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நடத்த பகுதியோடு இணைந்து கொள்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய கதை வழி அறமொழி நிகழ்விலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற அறமொழி, எதிரிக்கும் நன்மையே நினைப்போம். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகன், அவன்தான் இளவரசன், அந்த நாட்டை ஆள வேண்டியவன். ஆனால் அவன் சிறிய வயதிலிருந்தே கல்வி கேள்விகளிலே அக்கறையற்றவனாக தெரிந்தான். இதனால் மன்னன் அதிகமாக கவலையடைந்தான். இந்த நாட்டை ஆளப்போகின்ற இந்த இளவரசன் கல்வி கேள்விகளில் எந்தவிதமான ஆர்வமற்றிருக்கிறானே என்று மிகுந்த வேதனைப்பட்டார். எல்லா வழிகளிலும் அவனுக்கு கல்வி போதிப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியடைந்தன. எனவே அங்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டார். வனத்திலே இருக்கின்ற ஒரு ஆச்சிரமத்திலே இருக்கின்ற துறவி ஒரு முனிவர் சிறப்பான முறையிலே பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் அவரிடம் சென்றால் நிச்சயமாக மனம் மாறி கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் என்று கூறினார். இதை அறிந்த மன்னன் தன்னுடைய மகன் இளவரசனையும் அழைத்து கொண்டு அந்த காட்டுக்கு செல்லுகிறார். காட்டிலே அந்த குரு தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கல்வி போதித்து கொண்டிருக்கிறார். மன்னன் மகனோடு சென்றபோது அவரை கவனிக்கவில்லை. அவர் தன்னுடைய கல்வி போதிப்பிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருந்தார். இது மன்னனுக்கு சற்று சினத்தை ஏற்படுத்தியது. இந்த நாட்டு மன்னன், நான் வந்து அவருக்காக காவல் காத்து கொண்டு நிற்கின்றேன், அவர் தன்னை கண்டுகொள்ளவே இல்லை என்பது அவருக்கு சரியான ஆத்திரமாக இருந்தது. இருந்தாலும் மகனுக்கு கல்வி போதிக்க வேண்டுமே என்ற வகையிலே பொறுமையை கடைப்பிடித்து அந்த கல்வி முடிந்ததற்கு பின்னர் தன்னுடைய மகனை அவரிடம் ஒப்படைத்து அவனை ஒரு சிறந்த கல்விமானாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திரும்பினார். இந்த இளவரசன்
அந்த முனிவரனுடைய அந்த கல்வி முறையிலே உண்மையாக பற்றுக்கொண்டவனாக தன்னை முற்று முழுதாக மாற்றி கல்வி கல்வியிலே மிகச்சிறந்தவனாக மாறினான். அந்த மாணவர்களிலே முதல் தரமான மாணவனாக அவன் மாறினான். மாறி சிறப்பான அந்த கல்வி கேள்விகளோடு அவன் அந்த முனிவரிடமிருந்து வெளியேறுகின்ற போது தந்தையார் வந்து அவரை அழைத்து செல்கின்றார். அப்போது தட்சணை கொண்டு வந்து மகனிடம் கொடுக்கிறார், இந்த குருவுக்கு இந்த தட்சணையை கொடு. விலை உயர்ந்த பொன் ஆபரணங்கள் எல்லாம் அதில் இருந்தன. அதை கொண்டு வந்து இந்த முனிவரனுடைய காலிலே இந்த இளவரசன் வைக்கின்றார். அவர் சொல்கிறார், எனக்கு இப்போது வேண்டாம், நான் கேட்கின்ற போது எனக்கு இதனை தா என்று. எனவே அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் மன்னனுக்கு தன்னை இவர் மதிக்கவில்லை என்ற ஆத்திரம் இன்னமும் உள்ளே இருந்தது. இப்போது மகன் சிறந்து விளங்கிவிட்டான் என்ற வகையிலே தன்னுடைய சேவகர்களை சொல்லுகிறான், இரவோடிரவாக அந்த முனிவரனுடைய ஆச்சிரமத்தை நொறுக்கி விடுங்கள், அவர் இருந்த இடம் இல்லாததாக மாறட்டும் என்று கூறுகிறான். நன்றி மறந்தவனாக மன்னன் நடந்து கொண்டான். எனவே இரவோடு இரவாக அந்த ஆச்சிரமம் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அந்த இடமே பேரிடமாக மாறிவிட்டது. இந்த இளவரசன் சில நாட்களுக்கு பின்னர் தட்சணையை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த குருவிடம் வருகிறான். அந்த ஆச்சிரமம் இருந்த இடத்தையே காணவில்லை. தேடுகிறான். நீண்ட தூரத்துக்கு அப்பால் வேறொரு அருவியின் அருகிலே மிகச்சிறியதான ஒரு கொட்டிலை அமைத்து கொண்டு அந்த முனிவர் இருந்தார். எனவே இவன் போய் தன்னுடைய தட்சணையை கொடுத்தபோது அவர் வாங்கவில்லை. சொன்னார், நான் கேட்கின்ற போது மட்டும் எனக்கு தா. இவன் திருப்பி கொண்டு வருகின்ற போது வழியிலே வருகின்ற போது சில மாணவர்கள் தங்களுக்குள்ளே கதைத்து கொண்டது இவன் காதுகளிலே விழுகிறது. இந்த முனிவரனுடைய ஆச்சிரமத்தை சிதைத்தது அவனுடைய தந்தையார் என்றதை அறிந்து கொள்கிறான். கோபம் கொண்டான். மிகுந்த ஆத்திரத்தோடே போகின்றான். தந்தையின் தலையை வெட்டி கொண்டு வந்து இந்த முனிவரின் கால்களிலே வைப்பேன் என்று ஆத்திரத்தோடு அவன் குதிரையை எடுத்து கொண்டு போகின்ற போது இந்த செய்தியை அந்த சீடர்கள் முனிவரிடம் கூறிவிட்டார். முனிவர் உடனே தன்னுடைய சீடனை அழைத்து அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்கின்றார். இவன் வேகமாக குதிரையிலே சென்று வாளை உருவி தந்தையினுடைய கழுத்திலே வைக்கப் போகின்ற நேரம் இந்த சீடர்கள் வந்து விடுகிறார்கள். உன்னை உடனடியாக தட்சணை வேண்டுமாம், குரு அழைக்கிறார் என்று. உடனே அவன் திரும்பி வருகிறான். மன்னனுக்கும் ஆச்சரியம், அவரும் பின்னாலே வருகிறார். இந்த முனிவர் இளவரசனை பார்த்து கேட்கின்றார், நீ இப்போது என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? உன்னுடைய தந்தையாரனுடைய தலையை நான் தட்சணையாக கேட்டேனா? இல்லைத்தானே. இப்போது நான் தட்சணை கேட்கின்றேன், சொல்லுங்கள், எதுவென்றாலும் நான் தருவேன் என்று இவன் கேட்கின்றான். உன்னுடைய தந்தையின் தலையைத்தான் மீண்டும் கேட்கிறேன், அது அந்த தலையிலே அந்த தலை வெட்டுப்படாமல் இருக்க வேண்டும். நீ எடுத்த வாளை உறையில் போடு, நான் கேட்கின்ற தட்சணை அதுதான். உன் கோபத்தை எனக்கு தட்சணையாகத்தா? உன் கோபம்தான் உனக்கு எதிரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உடனே அவன் வெட்கப்பட்டு வாளை உரையிலே போடுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மன்னனுடைய மனதிலே பெரிய மாற்றம். தான் தீமை செய்தும் அந்த முனிவர் எவ்வளவு அறிவுரையை தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். மகன் தன்னை கொல்ல வருகின்ற அளவுக்கு அவனுடைய கோபம் இருந்தபோது அதனையே தணித்து விட்டாரே என்ற போது அவன் வருந்தி முனிவரின் பாதத்திலே விழுந்து தன் தவறுக்காக வருந்துகிறான். மீண்டும் ஆச்சிரமத்தை கட்டி கொடுக்கிறான். சிறப்பான முறையிலே அவருடைய கல்வி பணி தொடருவதற்கு உதவுகிறார். ஆம் நண்பர்களே, இவ்வாறு தான் நாங்களும் எது செய்வது என்று தெரியாமல் சில வேளைகளில் நடந்து கொள்வோம். நன்மை செய்பவருக்கும் தீமையை நினைத்து விடுவோம். எங்களுடைய மனங்களில் இருக்கிற தப்பு அபிப்பிராயம் பல தீமைகளுக்கு காரணமாகிவிடும். எனவேதான் எதிரியையும் நண்பர்களாக நேசிக்க வேண்டும் என்று திருவிவிலியம் உட்பட பல அறநூல்கள் கூறுகின்றன. எனவே நாங்களும் எதிரிகளையும் நேசிக்கின்ற அந்த பண்பை அணிந்து கொள்வோம். வாழ்நாள் முழுவதும் நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நன்றி.